சரிதம் பாகம் 48 மீண்டும் ஒரு சிறப்பான பொழுதினில் சரிதத்தின் ஊடாக இணைகின்றோம். வரலாற்று நாயகர்களின் வாழ்க்கை வரலாற்றை சுவாரஸ்யமாக தாங்கி வருகிறது சரிதம். அந்த வகையில் சென்ற வாரம் ஃபோர்ட் காரை கண்டுபிடித்த கார் ஜாம்பவான் ஹென்றி ஃபோர்ட் பற்றி சிறப்பாக அறிந்து கொண்டோம். அதுபோலவே இன்றும் சிறப்பான ஒரு நாயகனை சரிதம் தாங்கி வருகிறது. ஆம், உடலின் மனித இரத்த ஓட்டத்தை சரியாக கண்டுபிடித்து மருத்துவத்துறையின் தலையெழுத்தையே மாற்றிய ஒரு அற்புத மருத்துவர் இவர். உடற்கூறியல் வரலாற்றில் மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தியவர் இவர். இன்று வரையும் அவருக்கு செய்யும் அஞ்சலியாக அவர் நினைவை தாங்கிய விரிவுரை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவையும் தனதாக்கிக் கொண்ட அந்த நாயகனை அறியும் ஆவலில் நீங்களும் இருப்பீர்கள். ஆம், அவர்தான் வில்லியம் ஹார்வி. இவரை பற்றித்தான் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இவர் பற்றி அறியும் ஆவல் உங்களில் இருந்தால் வாருங்கள், சரிதம் பாகம் 48 பார்ப்போம் கேட்போம். இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். அன்பே என்னை நீ நீங்கினால் 1 கணம் என் உயிர் தாங்காது. இந்த பாடல் வரிகளில் விஞ்ஞானம் பேசியிருக்கிறார் கவிஞர் வைரமுத்து. இதயம் துடிக்கும் வரைதான் உயிர் இருக்கும் என்பதும், இதயம் ஓயும் போது இரத்த ஓட்டம் நின்று போவதால் உயிரும் நின்று போகிறது என்பதும் அறிவியல் நமக்கு சொல்லும் உண்மை. ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த உண்மை அறியப்படாத ஓர் ஆச்சரியமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் உயிரியல் வல்லுநர்கள் கூட இரத்த ஓட்டம் பற்றியும் இதயத்தின் செயல்பாடுகள் பற்றியும் தவறான எண்ணங்களை கொண்டிருந்தனர். உதாரணத்திற்கு, நாம் உண்ணும் உணவு இதயத்தில் இரத்தமாக மாற்றப்படுகிறது என்றும், இதயம் இரத்தத்தை சூடாக்குகிறது என்றும், இரத்த நாளங்களில் காற்று நிரம்பியிருக்கிறது என்றும், இரத்தம் சில சமயங்களில் இதயத்தை நோக்கியும் சில சமயங்களில் இதயத்திலிருந்து வெளியேயும் பாய்கிறது என்றும் உண்மைக்கு மாறான கருத்துக்களை கொண்டிருந்தனர். இதயம்தான் இரத்தத்தை இதயத்திலிருந்து வெளியேயும் பாய்க்கிறது என்றும், இதயம்தான் இரத்தத்தை உடல் முழுக்க பாய்ச்சுகிறது, இரத்தம் உடலிலேயே திரும்ப திரும்ப பயணிக்கிறது என்று முதன் முதலில் கண்டு சொன்னதன் மூலம் மருத்துவத்துறையின் தலையெழுத்தையே மாற்றி அமைத்த ஓர் அற்புத மருத்துவர் தான் வில்லியம் ஹார்வி. 15 நூற்றாண்டுகளாக நம்பப்பட்டு வந்தவற்றை பொய் என்று நிரூபித்து உடல் கூறியல் உலகின் ஆக முக்கியமான நூலை எழுதிய அந்த வரலாற்று நாயகர் வில்லியம் ஹார்வி. 1578 ஏப்ரல் 1 இங்கிலாந்தில் ஃபோக்ஸ்டோன் எனும் ஊரில் பிறந்தார் ஹார்வி. அவரது தந்தை வசதிமிக்க வியாபாரியாக இருந்ததால் புகழ்பெற்ற கிங்ஸ் பள்ளிக்கூடத்திற்கும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கும் அனுப்பி தன் மகனை படிக்க வைத்தார். பல்கலைக்கழகத்தில் அவர் அவ்வளவாக பிரகாசிக்கவில்லை என்பதால் மருத்துவ உலகின் மிக முக்கியமான உண்மையை அவர் கண்டுபிடிக்கப் போகிறார் என்று அப்போது அவரது பேராசிரியர்கள் எவரும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் பிரகாசிக்கவில்லை என்றாலும் கடுமையாக உழைக்கக்கூடியவர் ஹார்வி. 1597 மருத்துவம் பயில்வதற்காக அப்போது உலகின் தலைசிறந்த மருத்துவ பல்கலைக்கழகமாக இருந்த இத்தாலியின் யூனிவர்சிட்டி ஆஃப் படுவா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கு மருத்துவ பட்டம் பெற்று இங்கிலாந்து திரும்பினார். மீண்டும் கேம்பிரிட்ஜில் கல்வி கற்று சொந்தமாக மருத்துவர் பணியாற்ற தொடங்கினார். 1609 சென்ட் பாத்லோமியாஸ் மருத்துவமனையில் அவர் சேர்த்து கொள்ளப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை அளித்து நோயாளிகளிடமிருந்து பல புள்ளி விவரங்களை சேர்க்க தொடங்கினார். உடலில் இரத்தத்தின் வேலை குறித்தும் இரத்த ஓட்டம் குறித்தும் அதுவரை நம்பப்பட்டு வந்தவைகள் தவறானவை என்று அவர் நம்பினார். ஆனால் அந்த தவறுகள் அவருக்கு உடனடியாக தெரியவில்லை. உண்மையை தெரிந்து கொள்ள ஆண்டுக்கணக்கில் ஆராய்ச்சிகள் செய்து பார்த்தார். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், தவளைகள், பாம்புகள், எலிகள், முயல்கள் இப்படி பல சடலங்களை அறுத்து பொறுமையுடன் பகுப்பாய்வுகள் செய்தார். இரத்தம் பற்றியும் மனித உடற்கூறுகள் பற்றியும் அதுவரை எழுதப்பட்டிருந்தவற்றை ஒன்று விடாமல் கவனமாக படித்தார். இரத்த நாளங்களில் வால்வுகள் இருக்கின்றன என்பதை ஹேரோனிமஸ் ஃபேப்ரிசியஸ் என்ற மருத்துவரின் மூலம் தெரிந்து கொண்டார். அந்த வால்வுகளின் பணியை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இரத்தம் ஒரே திசையில் மட்டுமே செல்வதை அந்த வால்வுகள் உறுதி செய்கின்றன என்பதை ஹார்வி உணர்ந்தார்.
அடுத்ததாக ஒவ்வொரு முறை இதயம் துடிக்கும் போதும் 2 ounce இரத்தத்தை அது வெளியேற்றுகிறது என்று அவர் கணித்தார். இதயம் ஒரு நிமிடத்துக்கு சராசரியாக 72 தடவை துடிக்கிறது. அப்படியென்றால் ஒரு நிமிடத்திற்கு 144 ounce அல்லது ஒரு மணி நேரத்தில் 540 pound இரத்தத்தை இதயம் வெளியேற்ற வேண்டும். ஆனால் 540 pound என்பது சராசரி மனிதனின் எடையை காட்டிலும் மிக அதிகம். எனவே இரத்தம் இதயத்திலிருந்து பாய்ச்சப்பட்டு உடல் முழுவதும் ஒரே திசையில் பயணித்து மீண்டும் இதயத்திற்குள் நுழைந்து மீண்டும் பாய்ச்சப்படுகிறது என்று அனுமானித்தார். அதாவது இதயம் இயக்க இரத்தம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று ஊகித்தார். தன்னுடைய அனுமானத்தை உறுதி செய்ய அடுத்த 9 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து இரத்த ஓட்டம் பற்றிய பல்வேறு சோதனைகளை செய்தார். தன்னுடைய கண்டுபிடிப்பை புத்தகமாக வெளியிடுவதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அது பற்றிய விரிவுரைகளை வழங்க தொடங்கினார். ஆனால் ஏளனச் சிரிப்பும் உதாசீனமும் தான் அவருக்கு அப்போது கிடைத்த பரிசுகள். 1628 தனது 50வது வயதில் An Anatomical Disquisition on the Motion of the Heart and Blood in Animals என்ற நூலை வெளியிட்டார். மருத்துவ உலகம் ஸ்தம்பித்து போனது. 15 நூற்றாண்டுகளாக நம்பப்பட்டு வந்தவற்றை கேலிக்கூத்தாக்கியதால் அது கண்டனத்திற்கும் உள்ளானது. ஹாவியிடம் சிகிச்சை பெற வருவோரின் எண்ணிக்கை கிடுகிடு என குறைய தொடங்கியது. ஆனால் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பது போல் ஹாவியின் கூற்றை பொய்யாக்க வேண்டுமென்று நினைத்த அத்தனை பேரும் தோல்வியையே கண்டனர். அவர் கண்டுபிடித்து சொன்னது மறுக்க முடியாத உண்மை என்பதை மருத்துவ உலகம் வெகு விரைவில் உணர்ந்து கொண்டது. அதன் பிறகு ஹாவியின் செல்வாக்கும் புகழும் வானம் வரை உயர்ந்தது. அவருடைய மருத்துவ தொழிலும் பிரகாசிக்க தொடங்கியது. இதில் உண்மையிலேயே வியப்பான விஷயம் என்ன தெரியுமா? அதுபோன்ற நுண்ணிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தவும் உறுதி செய்யவும் மைக்ரோஸ்கோப் எனப்படும் நுண்கருவி மிக மிக அவசியமானது. ஆனால் ஹாவியின் காலகட்டத்தில் அதுபோன்ற எந்த கருவிகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நவீன ஆராய்ச்சி கருவிகள் எதுவுமின்றி உடற்கூறியல் வரலாற்றிலேயே ஆக பிரசித்தி வாய்ந்த உண்மைகளை அவர் கண்டுபிடித்து சொன்னது உலகம் உண்மையிலேயே போற்றி பாராட்ட வேண்டிய விந்தை. ஆரம்பத்தில் அவரது கூற்றை வன்மையாக எதிர்த்த ஐரோப்பிய ராயல் மருத்துவக் கழகம் பின்னர் அந்த மருத்துவ மேதைக்கு தலை வணங்கியது. 1654 மருத்துவத்துறையிலேயே ஆக உயரிய கௌரவத்தை அவருக்கு வழங்க விரும்பியது. கழகத்தின் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அவரை கேட்டுக்கொண்டது. ஆனால் புகழையோ அங்கீகாரத்தையோ எதிர்பார்க்காத ஹாவி வயது காரணமாக அந்த கௌரவத்தை மறுத்தார். அதற்கு பதிலாக அவர் அந்த கழகத்திற்கு நல்ல புத்தகங்கள் அடங்கிய நூலகம், அரும்பொருளகம் மற்றும் ஆராய்ச்சி அறை கொண்ட ஒரு புதிய கட்டடத்தை கட்டிக் கொடுத்தார். உடற்கூறியல் உலகின் மாபெரும் கண்டுபிடிப்பை செய்த ஹாவியின் உடலை முடக்குவாதம் தாக்கியது. 1657 ஜூன் 3 தன்னுடைய 79வது வயதில் அந்த மேதையின் உயிர் பிரிந்தது. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமைந்தாலும் ஹாவி தம்பதியினருக்கு பிள்ளை பேறு கிட்டவில்லை. எனவே சொத்து முழுவதையும் அவர் ராயல் மருத்துவக் கழகத்திற்கு எழுதி வைத்தார். தொய்வில்லாத ஆராய்ச்சிகள் மூலம் இயற்கையின் ரகசியங்களை கண்டறியுமாறு ராயல் பல்கலைக்கழக உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்ததோடு கழகத்தில் ஆண்டுதோறும் ஒரு விரிவுரை நிகழவும் நிதி ஒதுக்கினார். சுமார் 357 ஆண்டுகளாக இன்று வரை ஆண்டுதோறும் ஹாவி விரிவுரை நிகழ்த்தப்படுகின்றது. மருத்துவ உலகம் மனிதருக்கு செய்யும் வருடாந்திர அஞ்சலி அது. மனித உடல் பற்றிய ரகசியங்களையும் உண்மைகளையும் கண்டறிந்து நமது அறிவை பெருக்கிக் கொள்வதன் மூலம் நோய்களையும் வலியையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதே வில்லியம் ஹாவியின் வாழ்நாள் இலக்காக இருந்தது. வகுத்து கொண்ட இலக்கை நோக்கி சிந்தனை தெளிவோடும் செயல் திறத்தோடும் கடும் உழைப்போடும் விடாமுயற்சியோடும் பயணித்ததால் தான் அந்த மனிதரின் வாழ்க்கை அர்த்தமுள்ளதானது. அவருக்கு மருத்துவ உலகம் என்ற மிகப்பெரிய வானமும் வசப்பட்டது. இன்னும் மனுகுலம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய உண்மைகளும் அடைய வேண்டிய இலக்குகளும் எத்தனையோ இருக்கலாம். அவற்றை நோக்கி தன்னம்பிக்கையோடு பயணிக்கும் எவருக்கும் வானம் வசப்படும் என்பதுதான் சுமார் 357 ஆண்டுகளுக்கு முன் வில்லியம் ஹாவி நமக்கு சொல்ல விரும்பும் இதயபூர்வமான உண்மையாக இருக்கும். சரிதம் நிறைவு காண்கிறது. இதுவரை நேரமும் நீங்கள் பார்த்ததும் கேட்டதும்
மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் வில்லியம் ஹார்வி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சரிதத்தோடு சந்திப்போம்.